சரிங்க. பேசிக் வந்து சிங்கிள் பிஹெச்கே, அதாவது ஒரு சிங்கிள் பிஹெச்கே வந்து நம்மளுக்கு 27 லேக்ஸில், வெறும் 27 லேக்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுங்க. நம்மளுக்கு அதுலேருந்து 2 BHK பார்த்தீங்கன்னா 35 லேக்ஸுங்க, 3 BHK 68 லேக்ஸ். ஓகேங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதாகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து 1 BHK வந்து 27 லேக்ஸில் வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகுந்தா அபோட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நேமு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் இவங்க வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1850 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு ஓன் ஹவுஸ் நீங்கள் கட்டணுன்னா கூட வந்து உங்கள் இடத்துலேயே கூட கட்டி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பார்க் ஃபெசிலிட்டி, ஜிம் ஃபெசிலிட்டி, அதுவும் இல்லாமல் 30 அடி தார் ரோடு, 33 அடி தார் ரோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. அவங்க நான் அவங்கக்கிட்ட போய் கேட்டப்போ வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொன்னாங்க. பட் நான் வீடியோஸில் வந்து நம்ம சார்கிட்டே வந்து நம்ம டைரெக்டாக என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ப்ராஜெக்டை பற்றி மற்ற நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ உங்கள் பேருங்க சார்? என் பேர் தீர்த்தகிரி. ஓகேங்க சார். சார் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்க சார்? சார் இது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, பெருநாய்க்கம்பாளையம். பெருநாய்க்கம்பாளையத்துக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் வண்ணாங்கோயில் பஸ் ஸ்டாப்னு இருக்குது, இருங்க. அதுலேருந்து பை வாக்கபிள் ஒரு 400 மீட்டர்ஸுங்க. ஓகேங்க சார். ரைட் சைடில் உள்ளே வரும். நம்மளுக்கு நியரஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு 3 கம்பெனி இருக்குங்க, இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஓகேங்க சார். ஒன்று வந்து LMW, இன்னொன்று சால்சர் கம்பெனி, இன்னொன்று பிரிக்கால். இது மூணுமே ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்குது. ஓகேங்க. இப்போ வந்து இங்கே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்கன்னு வைங்களேங்க சார், அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க? அவங்களுக்கு என்ன ப்ரைஸில் இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க சார்? சரிங்க. பேசிக் வந்து சிங்கிள் பிஹெச்கே, அதாவது ஒரு சிங்கிள் பிஹெச்கே வந்து நம்மளுக்கு 27 லேக்ஸில், வெறும் 27 லேக்ஸ், 27 லேக்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஆகுங்க. நம்மளுக்கு அதுலேருந்து 2 BHK பார்த்திங்கன்னா 35 லேக்ஸுங்க, 3 BHK 68 லேக்ஸ். ஓகேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இதாகும். ஓகேங்க சார். அதில் என்னென்னா இன்க்ளூட் ஆகும் சார், என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குங்க சார் நம்ம ப்ராஜெக்டில்? இந்த சிங்கிள் பிஹெச்கேனா உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. ஓகே. அதேபோல் செப்டிக் டேங்க்கு. ஓகேங்க சார். இன்க்ளூடும். அதே போல் 450 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கு. ஓகேங்க. 650 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டுங்க. ஓகேங்க சார். அது நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மினிமம், அதாவது ஒரு லோன் ப்ராசஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பீங்க சார்? இப்போ ஃபைல் நல்ல ஃபைல் அப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி பொசிஷனில் உங்களுக்கு வந்து 90% லோன் வந்து உங்களுக்கு பில்டிங்க்கு உங்களுக்கு பண்ணி தந்துடுறாங்க சார். ஓகேங்க சார். லேண்டுக்கு 70% பண்ணி தராங்க சார். பண்ணி தரேன் சார். இப்போ இந்த சைட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குங்க சார், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்? சார் இதை பொறுத்தளவு 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, அதே போல் பாதாளச்சாக்கடை. உங்களுக்கு பாதாளச்சாக்கடை இருக்கிறனால உங்களுக்கு ரோடு ஃபுல்லாகவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ இது பண்ணியிருக்காங்க. அதே போல் நல்ல சால்ட் வாட்டரும் பைப்பும் இருக்குது, அது ஒரு நல்ல தண்ணி பைப்பும் இருக்குது, ரெண்டுக்குமே அவுட்புட் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்க சார். அது இல்லாமல் வேறு பார்க்கு அப்புறம் ஜிம் அந்த ஃபெசிலிட்டி எதுவும் இருக்குது? இருக்குது சார். நம்மளது வந்து மொத்தம் 3 பார்க் இருக்குது சார் நம்ம சைட்டுக்குள்ளே. ஓகே. பெரிய பார்க்கு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பார்க் ஒன்று, அடுத்தது வந்து கொஞ்சம் அடர் வனம்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பார்க்குங்க, ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட் அப்படின்னு. இன்னொரு பார்க்கில் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் ஒன்று, பேட்மிண்டன் கோர்ட் ஒன்று, அதே போல் நம்மளுக்கு ஓப்பன் ஜிம் ஒன்று, வாட்டர் டேங்க்குங்க. ஓகேங்க சார். இது இன்னொரு பார்க்கில் இருக்குது. ஓகேங்க சார். அதே மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். தாராளமாக. நம்மளோட கம்பெனியிலங்க மொத்தம் ஒரு 7 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்க எப்படி என்ன மாடலில் அவங்களுக்கு கேட்குறாங்களோ நம்மளுடைய ஸ்கெட்ச் ஒன்று கொடுப்போம் நம்ம. இருந்தாலும் அவங்க என்ன ஆல்டர் பண்ணி எனக்கு ரூம் சைஸ் எனக்கு மாறினோ அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் நாங்கள் மாடிஃபை பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ரேஞ்சில் சார்? ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் 1850 நம்ம பண்ணித்தரங்க. நல்ல குவாலிட்டியானது அவங்களுக்கு, அதாவது என்ஜினியர்ஸுக்கும் அந்த கஸ்டமர்ஸுக்கும் ரெண்டு பேத்துக்குமே ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ரெண்டு பேருமே என்ன குவாலிட்டியில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துலேயே நம்ம பேசிப்போம். சேம் அதே இதில் அது எந்த விதமான இது இஷ்யூஸும் வராத அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சார் இப்போ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன நியர்பை பிளேசஸ்லாம் இருக்குங்க சார்?
ஸோ நம்ம இங்கே நம்ம சைட்லேருந்து கரெக்டாக 400 feet நம்ம என்ஹெச் ரோடுங்க, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்ஹெச் ரோடுங்க. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ஒரு 500 feet நம்மளுக்கு பேங்கர்ஸ் இருக்குது, டாக்டர்ஸு, 3 hospital இருக்குங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி நம்மளுக்கு LMW, பிரிக்கால், சால்சர் இந்த கம்பெனி சுற்றியுமே ஒரு 500 feet இருக்குங்க. ஓகேங்க சார். ஓகே சார், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா எத்தனை மாதத்தில் வந்து நம்மளால் கட்டி கொடுக்க முடியுங்க சார்? 5 months சார், 5 months நம்ம பில் பண்ணி கொடுத்துடலாம். அதாவது சிங்கிள் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு 5 months ஆகும், டபுள் ஃப்ளோர் வந்து 8 months ஆகும். மொத்தம் 6 ஏக்கராங்க, மொத்தம் 122 சைட்டுங்க. இதில் 1.5 சென்ட்லேருந்து 7 சென்ட் வரைக்கும் அந்த சைட்ஸ் இருக்குது. இப்போது வந்து இதில் வந்து ட்ரைனேஜ் உங்களுக்கு இதே என்ட்ரன்ஸு, இந்த என்ட்ரன்ஸில் 33 அடி ரோடு, அது 33 அடி ரோடு, 30 அடி ரோடு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. டோட்டலாக இது வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ட்ரைனேஜ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் ட்ரைனேஜோட அவுட்புட் இருக்குது. அதே போல் நல்ல தண்ணி பைப்பும் ஒரு பைப்பு அவுட்புட் இருக்குது. உப்பு தண்ணி இப்போ ஆல்ரெடி லைவில் உப்பு தண்ணி வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு டேங்க் ஒன்று இதில் பண்ணியிருக்கோம், அந்த டேங்க்கில் ஒரு 40,000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. அதில் நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குது இதில் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஏரியாங்க சார்? ஆமாம் சார், இது வந்து மொத்தம் 3 பார்க் இருக்குது சார் இதில். ஓகே. ஒரு பார்க் வந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில், இந்த பார்க்கு இப்போ அந்த பார்க் முன்னால் தான் நின்றுருக்கோம். ஓகே. நல்ல எலிவேஷனோட ஒன்று வந்து செல்ஃபி பாயிண்ட்டும், இன்னொரு பக்கம் சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் விளையாடுற மாதிரியும் இது பண்ணியிருக்கோம், ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு பார்க் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ்க்காக ஒன்று போட்டிருக்கோம். அதே போல் பேட்மிண்டன் கோர்ட் ஒன்று போட்டிருக்கோம். ஓப்பன் ஜிம் இருக்குங்க இதிலேயே. ஓகே. இதில் இதை டேங்க் இருக்குது. இது 3வது பார்க் வந்து உங்களுக்கு அடர்வனம் சொல்லிட்டு திக் ஃபாரஸ்ட்டாக அதை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். அதை ஒட்டியே உங்களுக்கு ஒரு 10 அடிக்கு உங்களுக்கு கரெக்டாக வாக்கிங் ஏரியா ஒன்று இது பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த இப்போ நம்ம கிட்ட கட்டுற எல்லா வீடுமே வந்து வாஸ்து முறைப்படி தான் சார் கட்டி கொடுக்குறோம்? ஆமாங்க, எல்லா இதுவும் நம்ம வாஸ்து முறைப்படி. ஒன்று கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம இது பண்ணித்தரோம். நம்மளோட என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஒன்றுக்கு ஒரு 10 உங்களுக்கு ஸ்கெட்ச் கூட நம்மளுக்கு போட்டு கொடுத்துடலாம். மாடல் ஸ்கெட்ச் கூட எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம என்ஜினியர்ஸ் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. தாராளமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வந்து எந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். பில்டிங்கை ஒரு தடவை ஸ்கெட்ச் நம்ம வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்டிங் ஒர்க்கை ஆரம்பிச்சுக்கணும். சார், இப்போ வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணணும், இல்லை வந்து நம்ம வந்து எந்த டைமுக்கு வந்து கால் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க சார்? எந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாங்க சார்? 9487771124 இது நம்பர் என்னுடைய நம்பர் தானுங்க. ஓகேங்க சார். இது மார்னிங் நீங்கள் 8:00 கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்க. நம்மளுக்கு ஈவினிங் வேணால் 6:00 6:30 வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா விசிபிலிட்டி நம்ம பார்க்குறக்கு இதாக இருக்கும், வசதியாக இருக்கும். அதுக்கு மேலாம் கொஞ்சம் நமக்கு வந்து சைட் பார்க்குற சிரமமாக இருக்கும். சார், இப்போ வந்து நம்ம கம்பெனியில் வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் எப்படிங்க சார்? அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். நம்ம கம்பெனியை பொறுத்தளவு சார், இப்போ வந்து ஒருத்தருக்கு இந்த சைட் காமிக்கிறோம், சைட் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 3 சென்ஸாக இருந்தாலும் சரி, 5-7 சென்ஸாக இருந்தாலும், 1.5 சென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. புக்கிங் அமௌண்ட் வந்து 1001ங்க, வெறும் 1001 மட்டும் அவங்க கொடுத்து புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த சைட் நம்ம பிளாக் பண்ணி வச்சுக்குவோம், 7 நாள் பிளாக் ஆகிடுங்க. ஓகே. அதில் வந்து அவங்க ரிலேஷனோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்ன இது இருக்கோ அவங்க வந்து வந்து அது சைட்டை பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த 8th day வந்து உங்களுக்கு 99,000 கொடுத்துட்டு, ஓகே, உங்களுக்கு 1 lakh உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் நம்ம கையில் கொடுத்துருவோம். அதே போல் உங்களுக்கு என்னென்னா 33 வருஷம் ஈஸி, ஓகே, ப்ளஸ் ஒரு லீகல் புக்கு ரெண்டுமே கொடுத்துருவோம். ஓகே. அவங்க பேங்க் லோன்னா அப்போ வந்து ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருங்க, அந்த 8th day இப்போ பேங்க் ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடும். ஓகே. ஒரு 10 days பேங்க் ப்ராசஸிங் முடிச்சிருவோம், இல்லை ஓன் கேஷில் அவங்க கரே பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து லேண்டு வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வெறும் பில்டிங்க்கு மட்டும் லோன் போடணும் அப்படின்னா கூட போட்டுக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம் சார், தரலாம் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் நல்லா பட்ஜெட் ப்ரைஸில் வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அல்ல வீடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாரை வந்து தொடர்பு கொண்டு ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்குமே வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. சார் வந்து அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.